தினம் பெரியார் அவர்களுடைய தமிழகத்தினுடைய அடையாளமாக நமது எதிர்காலமாக திகழ்கின்ற தந்தை பெரியார் அவர்களுடைய 50வது ஆண்டு நினைவு தினம் ஈந்தம்பாக்கம் 194வது வட்டத்தில் பகுதியிலே அவருடைய திருவுருவப் படத்துக்கு மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருப்பவர்கள் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் பிரச்சார இயக்கத்தின் சார்பாக இந்த நிகழ்வு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் பிரச்சார இயக்கம் என்று சொன்னால், நாங்கள் ஈஞ்சம்பாக்கத்துக்கு உட்பட்ட பகுதியிலே இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் இளைஞர்களிடத்திலே பெரியார் குறித்தும் அம்பேத்கர் குறித்தும் கார்ல் மார்க்ஸ் குறித்தும் அவருடைய தத்துவங்களையும் சிந்தனைகளையும் கருத்துகளையும் கொண்டு சேர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இன்றைக்கு இந்தியாவிலே வளர்ந்திருக்கின்ற ஒரு பாசிச சக்திகளுக்கு எதிராக திட்டமிட்ட போராட்டத்தை நடத்த முடியும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த இயக்கம் என்பது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இயக்கத்திலே அனைத்து அரசியல் கட்சி நண்பர்களும் இணைந்திருக்கின்றார்கள். எங்களுடைய நோக்கம் மிக தெளிவானது. பெரியார் அவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்று முதன் முதலாக கோஷத்தை முன்வைத்த பெரியார் அவருடைய கொள்கைக்கு எதிராக இந்திய ஒன்றிய அரசு இன்றைய தினம் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அனைத்தையும் சிதைத்து அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை அனுமதிக்க முடியாது. ஒருவேளை பெரியார் அவர்கள் இருந்திருந்தால் இதை எவ்வாறெல்லாம் எதிர்த்திருப்பாரோ, அந்த வகையிலெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், சமூக சிந்தனையாளர்கள், சமூக செயல்பாடுகள் ஒன்றிணைந்து பெரியாருடைய கருத்தின் அடிப்படையிலே, அம்பேத்கரோட கருத்தின் அடிப்படையிலே, கார்ல் மார்க்ஸ் அவருடைய கருத்தின் அடிப்படையிலே இந்த பாசிச சக்திகளை வீழ்த்துவதற்கான அனைத்து தயாரிப்பு பணிகளையும் நாங்கள் செய்வோம். அதற்கான நிகழ்வு தான் இந்த நிகழ்வு என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இன்றைய தினம் 50 ஆண்டு காலம் பெரியார் அவர்கள் நம்மை விட்டு மறைந்து 50 ஆண்டு காலம் முடிந்து போனாலும் கூட இந்திய நாடு முழுவதும் எந்த அளவுக்கு பாசிச சக்திகள் வேகமாக வளர்கின்றதோ அதற்கிணையாக பெரியார் அவர்களும் பெரியாருடைய கொள்கையும் சுயமரியாதை கொள்கையும் இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருவதை நம்மால் காண முடிகின்றது. இந்தி பேசும் மாநிலங்களில் கூட பெரியார் அவர்கள் இன்றைக்கு கருத்தியல் ரீதியாக போலோச்சி நிற்பதை நம்மால் காண முடிகின்றது. அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி நண்பர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் பெரியாரை கோடிட்டு காட்டி பேசுகிறார்கள். சமூக நீதி ஏன் தமிழ்நாட்டிலே பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிறது, அதுக்கு அடித்தளமிட்டவர் யார், மொழிக் கொள்கைக்கு அதில் அடித்தளமிட்டவர் யார் என்று சொன்னால் பெரியார் அவர்கள். அவர்கள் துவக்கி வைத்த போராட்டம் தான் இன்றைக்கு தமிழகத்தில் 50 ஆண்டு காலம் ஆக ஆன பிறகும் கூட மொழிக்கான உணர்வு என்பது மேல்வாங்கி பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்பதை நாம் பார்க்கிறோம். அதுதான் இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் இந்தி திணிப்புக்கு எதிராக, ஒரே தேசம் என்கின்ற கொள்கைக்கு எதிராக ஒரு பன்முக இந்தியாவை படைப்பதற்காக பெரியார் அவர்கள் நமக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு விஷயங்களை நாங்கள் இளைஞர்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான விஷயங்கள் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவரும் நேற்றைய தினம் பத்திரிகைகளை பார்த்திருப்போம். சாக்ஷி மாலிக் இந்தியாவிற்கு ஒலிம்பிக்கிலே வெண்கல பதக்கத்தையும் வாங்கி கொடுத்த சாக்ஷி மாலிக் அவர்கள் இந்திய நாட்டிலே ஒரு பெண் சுதந்திரமாக இருக்க முடியாது, பாலியல் தொல்லைக்கு வன்புணர்வுக்கும் ஆளாக்கப்படுகின்ற கொடுமை நடக்கின்றது, அதை யார் நடத்துகிறார்கள், இந்தியாவிலே இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர், அந்த ஒலிம்பிக் மல்யுத்தத்தினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் அந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்டவர்களை தொந்தரவு செய்திருக்கின்றார். அதை இந்த ஒன்றிய பாஜக அரசு தடுக்க முடியாமல், அவருக்கு தண்டனையை பெற்றுத்தர முடியாமல் அவர்கள் பின்வாங்குகிறார்கள். அதை கண்டித்து அந்த பெண் தன்னுடைய பதக்கத்தை தூக்கி நதியிலே வீசுகின்ற ஒரு மோசமான போக்கு இந்தியாவில் உருவாகி இருக்கிறது என்றால்
பெரியார் எப்படி தேவைப்படுகிறார் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். பெண் விடுதலையை பேசிய பெரியார், திருமணத்துக்கு எதிராக பேசிய பெரியார், எல்லா வகையிலும் ஆணுக்கு நிகரானவர் பெண் என்று பேசிய பெரியார் இன்றைக்கு நமக்கு எல்லா வகையிலும் பயன்படுபவராக, எல்லா வகையிலும் நம்மை முன்னேற்றுபவராக, மாற்றத்தை நோக்கி முன் செல்பவராக நமக்கு மிகப்பெரிய தளபதியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பெரியாரை போற்றுவோம், பெரியார் கொள்கைகளை வளர்த்தெடுப்போம், அம்பேத்கரை போற்றுவோம், அம்பேத்கர் கொள்கைகளை வளர்த்தெடுப்போம், மார்க்சை போற்றுவோம், மார்க்சியுடைய கொள்கையை வளர்த்தெடுப்போம் என்று சொல்லி நாங்கள் இந்த நிகழ்வுக்கு வருகின்ற இந்த பத்திரிகையாளர்களை நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.